நாலுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. மத்தேயு 6:9 பர்மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, யாருக்கெல்லாம் தேவன் பிதாவாக இருக்கிறார்? உலகத்தில் உள்ள அனைவரையுமே தேவன் உருவாக்கினார், ஆனால் எல்லோருக்குமே தேவன் தகப்பன் அல்ல. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். ஒரு பெரிய தொழிற்சாலையில் பலர் வேலை செய்யலாம். நீங்களும் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் உங்கள் தகப்பன் என்றால், அந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் மற்றவர்களுக்கு அவர் தொழிற்சாலையின் உரிமையாளர் மட்டுமே, ஆனால் உங்களுக்கோ அவர் தகப்பன். அதே போலத்தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்தான் ஆண்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தகப்பன் ஆவார். நீங்கள் இப்பொழுது தேவனை தேவன் என்ற உணர்வில் அணுகப் போவதில்லை. ஒரு பிள்ளை தம் தகப்பனிடத்தில் சென்று தன்னுடைய தேவையை கேட்பது போல அணுகப் போகிறீர்கள். இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் முதல் வரி நமது அணுகுமுறையே நமக்கு தெரிவிக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறையே அது தெரிவிக்கிறது. அறிக்கை: வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் என் அப்பாவாக இருக்கிறார். எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி எனது குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென்.